Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 6th standard chapter 4 term 3 ல example 10 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா a manhole cover of a water sump is in square shape அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ ஒரு அந்த கவர் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. In how many ways we can fix that to close the sump? எத்தனை வேஸ்ல இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயருங்கிறதுனால நம்ம ரொட்டேட் பண்ணி ஃபோர் டைரக்ஷன்லேயுமே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் தான். வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரியும் கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இப்படி ரொட்டேட் பண்ணால் இந்த சி வந்து இங்கே வந்துடும், பி வந்து இங்கே மேலே போயிடும், டி இங்கே வரும், ஏ இங்கே வரும். அதே மாதிரி ஒன்று ஒன்றா இப்படி ரொட்டேட் பண்ணி அடுத்து வந்து கீழே போகுது, அடுத்து வந்து சைடில். ஸோ இந்த மாதிரி ஃபோர் வேஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா எந்த வேல ஃபிக்ஸ் பண்ணாலுமே ஸ்கொயராக தான் இருக்குது. நாலு வேலையுமே, அதாவது இப்போ ஸ்கொயரை வந்து நான் 360 டிகிரி வைஸ் வந்து நான் ரொட்டேட் பண்ணாலும் சேம் ஸ்கொயராக தான் இருக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து நாலு தடவையுமே ஸ்கொயர் தான் வந்திருக்கு. அப்போ த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் சிமெட்ரி இஸ் 4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு டயக்ராம் வந்து ஃப்ளிப் பண்ணும் போது 360 டிகிரிக்கு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது மினிமம் அந்த ஒரிஜினல் டயக்ராம் வந்து ரெண்டு தடவை வரணும். அப்போ தான் அதுக்கு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஆர்டர் வந்து ரெண்டு தடவை வரணும், சரிங்களா? ஸோ இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.